அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நீங்கள் அரசியலிலிருந்து விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டிடும் என்கிறார் பிளாட்டோ. தன் குடும்பத்திற்காக உழைக்க தொடங்குகிற போதும் மனிதனாகிறான், தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிற போது மாமனிதனாகிறான் என்கிறான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. எங்களை விதைத்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் நாள்தோறும் லட்சக்கணக்காக முளைத்துக் கொண்டு எழுந்து கொண்டே இருக்கிறோம். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் உலகில் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகச்சிறந்த வாழ்வியல் நன்னெறியை நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் வகுத்துக் கொடுத்திருக்கிறார். மனித வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்னெறியை நான் படித்ததே இல்லை என்கிறார் அந்த நூல் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுதிய திருக்குறள். நான் தமிழனாக பிறக்க வேண்டும், காரணம் எந்த மொழியில் எழுதப்பட்டதோ இந்த திருக்குறள் அந்த மொழியிலேயே ஒருமுறை இதை நான் படிக்க வேண்டும் என்கிறார். அது நம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு போற உயிர் உடைமைங்கிறார். அந்த உயிர் தான் நமது மொழி தமிழ். ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ், ஏன் என்ற கேள்வி எதற்கும் எழுப்புவீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் சாக்ரடீஸ். இதையெல்லாம் பார்க்கிறோம், வியக்கிறோம். ஆனால் நம்ம பாட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சுத்தம் சுகம் தரும் எல்லா சௌத்திலும் எழுதியிருக்கு. இறங்கி கூட்டுறதை வந்துரில்ல, நாங்க முடிவெடுத்தோம் தெருவை இறங்கி கூட்டுவோம், தேசம் தானாக சுத்தமாகும் என்று முடிவெடுத்து இறங்கி. மனப்பான்மை, போர்க்குணமின்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, மிக 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 மோசமான திரைக்கவச்சி, தொலைநோக்கு பார்வை இன்மை, இது நான் இதுதான் காரணங்கிறேன். 1.5 கோடி சிங்களம் வீழ்த்திட்டான் நம்மள, 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். கண் முன்னே நம் இனம் வீழ்த்தப்பட்ட போது கையறு நிலையில் என்றதுக்கு காரணம் என்ன? இன உணர்வு இல்லை, மான உணர்வு இல்லை. தமிழர்கள் சாதி தமிழர்களாக மதத்தமிழர்களாக பிளந்து பிரிந்து நின்றது நம் எதிரிக்கு வசதியாகி போயிட்டு. சிறிய மக்களுக்காக போராடினோம், பெனாசிர் பூட்ட மரணத்திற்கு அழுதோம், மைக்கேல் சாக்சன் மரணத்துக்கு அழுதோம், சோமாலியாவின் பசிக்கு நாங்களும் பசித்து கிடந்தோம். இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன், இந்த வேலை எதுக்கு செய்ய வரேன்? அநீதி நடக்கிறதா, அதை பொறுத்து கொண்டிருக்காமல் நீ கோபப்படுகிறாயா? நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவேர. முன்னாடி உங்க அக்கா தங்கச்சியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த பார்த்திருக்கியா? உங்க அம்மா அப்பாவை கட்டி வச்சு அவர்கள் கண் முன்னாடி தங்கச்சியை கற்பழித்தது நீ பார்த்திருக்கியா? வேற மாறை திரிகி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா எப்படி கோபப்படாம இருப்ப? பாட்டி அளவுக்கு, என் தாத்தா அளவிற்கு, என் அப்பா அளவிற்கு வயது கொண்டவர்கள் பசியோடு கையேந்தி நீ பார்த்திருக்கியா? அப்ப வரும்டா கோபம். கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி, அது எப்படி வெளிப்படுது? பேரன்பின் வெளிப்பாடு. என் மண்ணையும் மக்களையும் நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிப்பதுதான் எங்கள் கோபத்திற்கு காரணம். 1000 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்த வந்த வலியும் வேதனையின் வெளிப்பாடுதான் எங்கள் கோபம். 840 மீனவர்களுக்கு மேலே என் இன சொந்தங்களை சிங்களர்கள் கொன்றிருக்கிறார்கள். சொந்த நாட்டு குடிகளை கொன்று குவித்த போது அந்த நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எப்படி துணி வருகிறது? உயிரோடு கலந்து வாழும் எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெலின். நீங்கள் அரசியலிலிருந்து விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டிடும் என்கிறார் பிளாட்டோ.
எனவே அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதல் வந்த பிறகு ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். எனவே எமக்கான அரசியலை, எம் மண்ணுக்கான அரசியலை, எம் மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்வது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இந்த புரட்சிகர அரசியல் போர்க்களத்திற்கு நாங்கள் வந்தோம். மாமேதை மார்க்ஸ் அவர்கள், ஒருவன் தனக்காக தன் குடும்பத்திற்காக உழைக்க தொடங்குகிற போது மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிற போது மாமனிதனாகிறான் என்கிறான். நாங்கள் வாழ்வது போல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனமும் வாழ வேண்டும் என்றுதான் நாம் தமிழர் என்கிற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு இந்த அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. நாங்கள் தடம் பதித்து நடக்க போராடி கொண்டிருக்கிறோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. எங்களை விதைத்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நாள்தோறும் லட்சக்கணக்காக முளைத்துக்கொண்டு எழுந்து கொண்டே இருக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த மக்கள். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் உலகில் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்கிறார். ஜப்பானிய மொழியறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்களுடைய மொழியில் இருந்து கலை சொற்கள், வேர் சொற்கள், உயிர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்கிறார். நாம் ஒற்றை வைக்கோல் புரட்சியை முன்னெடுத்த மாசானுகு புக்கோக்கோவை தான் போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தது தமிழர்கள் நாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேரளத்து கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா தங்கள் தாய்மொழியிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிறார். ஒரு மொழியில் எல்லா மதங்களுக்குமான காவியங்கள். உமருப்புரவர் எழுதிய சீரா புராணம், ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி, கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம், பௌத்த காப்பியம் மணிமேகலை, எல்லாவற்றிற்குமான இலக்கியங்களை கொண்டிருப்பது தமிழ் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னறியை நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் வகுத்துக் கொடுத்திருக்கிறார். ஆல்பர்ட் சுவிசர் பிரான்ஸ் நாட்டில் காடுகளுக்குள்ள வாழ்ற ஆதிக்குடிகளுக்கு சேவை செய்ய போறார். அவர் மருத்துவர். அவரை ஏதோ ஒற்றர் என்று, தீவிரவாதி என்று நினைத்து கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். சிறையில் இருக்கும்போது தன் நண்பரிடத்திலே படிக்க புத்தகங்கள் வாங்கி வாருங்கள் என்று சொல்றார். அவர் ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆல்பர்ட் சுவிசர் எழுதுகிறார், பொருளாதாரம், மருத்துவம் இதில் எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவர். என் வாழ்நாளில் மனித வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்னெறியை நான் படித்ததே இல்லை என்கிறார். அந்த நூல் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுதிய திருக்குறள். காந்தியடிகளும் லியோ டால்ஸ்டாயும் நண்பர்கள். அடிக்கடி கடிதம் எழுதி அன்பை பரிமாறிக்கொள்வார்கள்.
டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதுகிற போது திடீரென்று அந்த கடிதத்தில் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த வார்த்தைகள் பரவி கிடக்குது. காந்தி பதில் கடிதம் எழுதி கேட்கிறார், டால்ஸ்டாய் இப்போதெல்லாம் உன் கடிதத்தில் இந்த மாதிரி சொற்களை அதிகமாக பார்க்கிறேனே, இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று. அவர் சொல்லுகிறார், நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன், அதிலிருந்து எனக்குள் இப்படிப்பட்ட மாற்றம் வந்துவிட்டது என்கிறார். திருக்குறள் அந்த புத்தகம் எங்கிருந்ததுன்னு, ஓ நாட்டில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதின புத்தகம் தான். காந்தி வாங்கி ஆங்கில பதிப்பு இந்தி பதிப்பை படிக்கிறார். படித்துவிட்டு சொல்கிறார், இன்னொரு பிறப்பு என்று ஒன்று எனக்கு இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். காரணம், எந்த மொழியில் எழுதப்பட்டதோ இந்த திருக்குறள் அந்த மொழியிலேயே ஒருமுறை இதை நான் படிக்க வேண்டும் என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொதுமறையை தந்த ஒரு இனத்தின் கூட்டம் நாம். அந்த வள்ளுவ பெருமானாரை தமிழின் மொழியின் ஆழத்தையும் தமிழ் இனத்தின் தொன்மத்தையும் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை அருமை பெற்றோர்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்ட ஒரு மறைநூல் எப்படி செஞ்சிருக்கான் பாருங்க. பனையும் ஓலையும் இல்லை என்றால் நமக்கு வரலாறு இல்லை, இலக்கியங்கள் இல்லை, காவியங்கள் இல்லை, காப்பியங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. நமது முன்னவர்கள் 300 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே நீங்கள் வைத்திருந்தாலும் நொறுங்கிவிடும். அப்போ 300 ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்து எடுத்து ஒருவன் எழுதி 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 நம் கைக்கு வருகிற வரை கடத்திருக்கான். ஒவ்வொருத்தரும் நம் போற்றுதலுக்குரியவர்கள் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு செறிந்த ஒரு இலக்கியத்தை, வாழ்வில் நன்மறையை நம் மூதாதை எழுதியிருக்கான். பல பேர் அறிஞர்கள் ஆய்வுக்கு உட்படுத்திட்டான். சொற்பிழை, பொருள்பிழை, எழுத்துப்பிழை எதுவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் எவ்வளவு மொழியின் வளமையும் செழுமையும் இருந்திருந்தால் இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நன்மறையை தந்திருக்க முடியும் என்று நீங்க யோசிச்சு பார்க்கணும். இளங்கோவடிகள், கம்பன், எல்லா காப்பியங்கள் எல்லாருக்கும் நம்ம முன்னோர்களுக்கு பாருங்க, அவனுக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்துருப்பா, அவனுக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்துருப்பா, அவனுக்கு யார் தமிழ் கொடுத்து, அப்படி பார்த்துட்டே போனீங்கன்னா தமிழின் தொன்மம் உங்களுக்கு புரிஞ்சிடும். தொல்காப்பியம் தான் தமிழின் தொன்ம இலக்கண நூல். ஆனால் தொல்காப்பியரே பல இடங்களில் நமது முன்னவர்கள் சொன்னது போலன்னு சொல்லி வச்சுக்கிறார். அப்போ மொழி என்பது நம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு போற உயிர் உடமைங்கிறான். அந்த உயிர் தான் நமது மொழி தமிழ். நீங்க பாருங்க, நான் ஒன்னு படிச்சேன், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்ன தத்துவம், எல்லாரும் வியந்துட்டான். ஆனால் இவர் பரம்பரையே பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன், எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவன் என்பது இழுக்கு. எது ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ் ஏன் என்ற கேள்வி எதற்கும் எழுப்புவீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் சாக்ரட்டிஸ். இதையெல்லாம் பார்க்கிறோம், வியக்கிறோம். ஆனால் நம்ம பாட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எங்க அப்பா நம்மார்வார் எழுதுறாங்க, அமெரிக்காவில் எம்வேர்டு ஹூக்கர்னு ஒரு டாக்டர், அவர்கிட்ட ஒரு நோயாளி வருது, ஒவ்வாமை நோய், எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது, தண்ணி குடிச்ச கூட கக்கி விட்டுருது. பல நாட்கள் மருத்துவம் பார்க்குறாரு, குணமாகல. வீட்டில் வந்து படுத்துருக்கிறாரு, அவருக்கு ஒரு கனவு மாதிரி வருது, எனக்கும் நோயாளிக்கும் இடையில நீ யாரா அப்படின்னு அந்த நோய் கேட்குற மாதிரி விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் மருத்துவமனையை திறந்து அந்த பிள்ளையை அழைச்சி ஒரு அரைக்கலை போட்டு பூட்டிவிட்டு வந்துடுறாரு. ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறாரு, திறந்து தண்ணின்னு கேக்குது, தண்ணியை கொடுக்குறாரு, வாந்தி வரல. நல்லா கொஞ்சிக்கணும். அப்புறம் பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பிடுது, வாந்தி வரல. இப்போ ஒரு குறிப்பில் எழுதுறாரு, பசித்தவுடன் சாப்பிடணும் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம அப்பா எழுதுறாரு, போடா என் பாட்டை உன் பரம்பரை உருவாகிறதுக்கு முன்னாடி பாடிட்டு போயிட்டான்டா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். கொட்டி கொட்டி கொடுத்துட்டான் தமிழன் அறிவை, கொட்டி கொடுத்துட்டான், கொட்டி கொடுத்துட்டான். 5000 வருஷமா அறிவு தான், செயல்படுத்த யாரும் இல்லை. சுத்தம் சுகம் தரும் எல்லா சுகத்திலும் எழுதியிருக்கு, இறங்கி கூட்டுறதை வந்து தெரியல. நாங்க முடிவெடுத்தோம், தெருவை இறங்கி கூட்டுவோம், தேசம் தானாக சுத்தமாகும் என்று முடிவெடுத்து இறங்கிட்டோம்.
இப்ப நம்ம பாட்டை மருந்தன பசித்து சாப்பிடுறா அப்படின்றாங்களா? இங்க பாருங்க, வேளா வேளைக்கு சாப்பிடணும் என்பது சரி, பசித்து சாப்பிடணும் என்பது விதி. நம்ம அப்பத்தா வார அவை பெருமாட்டி வள்ளுவன் நல்லா தான் பாடியிருக்கான், ஆனா பெருசா இருக்கு பிள்ளைகள் படிக்க, உன்னே முக்கால் அடி தான் அது, அது படிக்க கஷ்டப்படும்னு ரெண்டே வாரத்தில் பசித்து புசின்ட்டு போயிட்டா. எப்படி பசித்துவன் மசித்துவன் ரசித்துவன் ருசித்துவன், உணவை குடி தண்ணீரை உன், இதுதான் நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இதெல்லாம் நம் முன்னவர்கள் பகுத்து வகுத்து வச்சுட்டு போன அறிவு. இவ்வளவு பெருமைக்குரிய நாம் எப்படி நம்ம கண் முன்னாடி நம்ம மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்குது, அதை எப்படி சகித்து கொண்டு போவது, எப்படி சகித்து கொண்டு போவது? அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவானர். அந்த தமிழ் மீட்சி உற வேணும், உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். எமது கலை, எமது இலக்கியம், எமது பண்பாடு, எமது தொன்று தொட்ட வேளாண்மை, எமது காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், இவற்றை காக்கவாவது உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்லுவோம். மிக நுட்பமாக சாதி மதங்களால் தமிழர்களை பிளந்து போட்டு தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனோம். தமிழன் ஏன் அடிமையானான், ஐயா காப்பா அரவாணன், தமிழன் ஏன் அடிமையானான் என்கிற நூல் எழுதியிருக்காங்க, என் தம்பி தங்கைகள் தவறாமல் படிக்கணும். தாழ்வு மனப்பான்மை, போர்க்குணமின்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, மிக 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 மோசமான திரைக்க வச்சு தொலைநோக்கு பார்வை இன்மை, இது நான் இதுதான் காரணங்கிற. இதை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் உங்க பிள்ளைகள். சாதி மத உணர்ச்சி எப்போதும் சதையை வெட்டி பிளக்கும், ஆனால் மொழி இன உணர்ச்சி, மொழி என்பது நூல், இன உணர்வு என்பது ஊசி, அது தச்சு இணைக்கும். இதை புரிந்து கொள்ளணும். தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். எவ்வளவு பெரிய இனக்கூட்டம், 1.5 கோடி சிங்களன் வீழ்த்திட்டான் நம்மள, 13 கோடி தமிழ் தேசிய இன மக்கள். இந்தியாவுக்குள் மட்டும் 10 கோடிக்கு குறையாமல் வாழ்கிறோம். இந்த நிலத்தில் 8 கோடி, கர்நாடகாவில் 1.5 கோடி, எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்கிறோம், 10 லட்சம் 20 லட்சம் என்று. அது காரணம் என்ன? கண் முன்னே நம் இனம் வீழ்த்தப்பட்ட போது கையறு நிலையில் என்றதுக்கு காரணம் என்ன? இன உணர்வு இல்லை, மான உணர்வு இல்லை. தமிழர்கள் சாதி தமிழர்களாக மதத்தமிழர்களாக பிளந்து பிரிந்து நின்றது நம் எதிரிக்கு வசதியாகி போயிட்டு. தன் சாதி மீது அடி விழாத வரை அவனுக்கு வலிக்காது, தன் மதத்தின் மீது அடி விழாத வரை அவனுக்கு வலிக்காது. ஆனால் இப்போ திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தமிழன் எங்கு அடிபட்டாலும் வலிக்கும். அன்பிற்குரியவர்களே, உலகில் எங்களை போல மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகள் எவனும் இல்லை. உடலில் எங்கு காயப்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயப்பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுது இருக்கிறது. ரோஹிங்கிய மக்களுக்காக போராடினோம், சிறிய மக்களுக்காக போராடினோம், பெனாசிர் பூட்டோ மரணத்திற்கு அழுதோம், மைக்கேல் சாக்சன் மரணத்துக்கு அழுதோம், சோமாலியாவின் பசிக்கு நாங்களும் பசித்து கிடந்தோம். காரணம் என்ன? மாண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது இந்த மண்ணில் பிறந்த எங்கள் பாட்டன் கண்ணியின் பூங்குன்றன் பாடியதுதான். உலகம் தழுவி பேரன்பு கொண்டு நேசித்து நின்ற இனத்தின் மக்கள் தமிழர்கள். ஆனால் எங்களை இனவெறி அரசியல் செய்கிறார் சீமான். இனவெறி, நாங்கள் செய்வது இன உரிமை அரசியல், அதை இனவெறி அரசியல் என்று பேசுபவர்கள் தான் இனவெறியர்கள். நான் தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடிட்டிருக்கேன். நாங்கள் எங்களை நோக்கி வைக்கிற விமர்சனத்தை பற்றி கவலைப்படுவதில்லை, கோபமா பேசுறாரு அப்படின்னு. கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன், இந்த வேலை எதுக்கு செய்ய வரேன்? உலகில் எங்கேனும் அநீதி நடக்கிறதா, அதை பொறுத்து கொண்டு இருக்காமல் நீ கோபப்படுகிறாயா? நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவேர. ரவுத்திரம் பழகு என்கிறான் பாரதி. பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பாவலர். கோவப்படாதுன்றான்,
நீ கண் முன்னாடி உங்க அக்கா தங்கச்சியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த பார்த்திருக்கியா? உங்க அம்மா அப்பாவை கட்டி வச்சு அவர்கள் கண் முன்னாடி தங்கச்சியை கற்பழிச்சதை நீ பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா எப்படி இருக்கு? 300 அடிக்கு முன்னாடி அங்கிருந்து வரிசையாக வர வச்சு அப்பாவுக்கு முன்பு மகளை, மகளுக்கு முன்னாடி அண்ணனை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை நிர்வாணப்படுத்தி நடந்து வர சொல்லி சோதனை என்கிற பேரில் மாறை திருகி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா எப்படி கோபப்படாமல் இருப்ப? என்னை பெற்ற தாயை அளவுக்கு, என் பாட்டி அளவுக்கு, என் தாத்தா அளவிற்கு, என் அப்பா அளவிற்கு வயது கொண்டவர்கள் பசியோடு கையேந்தி நீ பார்த்திருக்கியா? அப்ப வரும்டா கோபம், வரும். அப்ப கோபம் இல்லைன்னா நான் இறந்த பிணம், உணர்ச்சியற்ற மனிதன். கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி. அது எப்படி வெளிப்படுது? பேரன்பின் வெளிப்பாடு. என் மண்ணையும் மக்களையும் நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிப்பதுதான் எங்கள் கோபத்திற்கு காரணம். பல்லாயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்த வந்த வலியும் வேதனையின் வெளிப்பாடுதான் எங்கள் கோபம். கோபம் கோபம்னு கோபப்படுறான்னா அப்படியே உதுத்துட்டு மானம் கட்டு போய், ஏப்பாவோ உங்க வீட்டை அடிச்சாப்பா அப்படியா, சரி. ஏப்பா உன் அக்காவை கற்பழிச்சா அப்படியா, சரி. இல்லை சத்தலவன் கையில் வெத்தலா கொடுத்துட்டு கதையா சொல்லுவா என் குருல. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். இவர்கள் இந்த கட்சிகள் எதற்கு நமக்கு? இந்த பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு? எது ஒன்றுக்கு நமக்கு நின்றுருக்கு? இந்திய நாட்டையே ஆள கொடுத்து பிச்சைக்கார நாடா மாத்தி நிறுத்திடுச்சு. வளரும் நாடுகள் பட்டியலே இந்தியா இல்லை. எது ஒன்றும் அரசு கிட்ட எல்லாம் தனியார் மயப்படுத்திடுச்சு. இப்போ வந்து அவர் தற்சார்பு பேசுகிறார். நான் 10 வருஷமாக பேசிட்டு இருக்கேன். அவர் தற்சார்பை தனிநபர் சார்பு என்று புரிந்து கொண்டு எல்ஐசி கொடுத்துட்டாரு, ஏர்போர்ட்டை கொடுத்துட்டாரு, ஃப்ளைட்டை கொடுத்துட்டாரு, எல்லாம் போச்சு. அதானி போர்ட்டு, அதானி துறைமுகம், அதானி இப்போ ஏர்போர்ட்டு, அதானி ஃபார்மிங், ரெண்டு முதலாளிகளின் தரகு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நாட்டின் பிரதம அமைச்சர் அதானிக்கும் அம்பானிக்கும். எது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நம்மளோடு நின்றுருக்கு? நமது மொழி உரிமைக்கு, மொழி உரிமைக்கு. தமிழின், இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் என்று பேசுகிற பிரதமர் இந்திய பாராளுமன்றக்குள் தமிழில் பேசுகிற அங்கீகாரத்தை பெற்றுத்தராதது ஏன்? ஏன்? 840 மீனவர்களுக்கு மேலே என் இன சொந்தங்களை சிங்களர்கள் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டு குடிகளை கொன்று குவித்த போது அந்த நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எப்படி துணிவு வருகிறது? 4 பேரை அடித்து கொன்று தீ வச்சு கொளுத்தி கடலுக்கு போட்டார். அந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருவர் கண்டித்தது உண்டா? 4 நம்மை ஆக்கிவிட்டார்கள். கேரளாவில் இத்தாலிய கடற்படை 2 மீனவர்களை சுற்றுது. அது படகுல கிட்ட நெருங்கும் போது சந்தேகப்பட்டு எச்சரிக்கை கேட்கல, சுட்டு கொன்றுது. உடனே அந்த நாடு அந்த வீரர்களை கைது செய்து சிறைப்படுத்திடுது. 2 கோடி ரூபாய் தண்டம் விதிக்குது. ஆளுக்கு 1 கோடி 2 குடும்பத்துக்கும் கொடுக்குது. இந்திய பாராளுமன்றத்துக்குள் அந்த பிரச்சனை வெடிக்குது. ஆனால் 840 மீனவர்கள், பேச ஒரு நாதி இல்லை. எதுக்கு? கச்சத்தீவு உரிமை, கச்சத்தீவு மீட்புல காங்கிரஸ் கொடுத்தது கொடுத்ததுதான், பாரதிய ஜனதாவும் கொடுத்தது கொடுத்ததுதான். இவர்களுக்கு ரெண்டு கட்சி ஒழிய கொள்கையின் ஒரே கொள்கைதான். காவிரி நதிநீர் உரிமையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் என்ன நிலைப்பாடு? ஒன்றும் இல்லை. முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில் என்ன நிலைப்பாடு? எனக்காக எதற்கும் நிற்காத இவர்கள் என் வீட்டு வாசலில் வாக்கு கேட்டு நிற்பது வெக்கமல்ல? எதற்காக இவர்கள்? சாதி மதத்திற்கும் அரசிற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. மதம் நாட்டை ஆளக்கூடாது, மனிதம்தான் ஆளணும். புரட்சியாளர் அம்பேத்கர் என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று இவர்கள் நம்ப தொடங்குவார்கள். ஆனால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிறது.
அந்த நிலைக்கு தள்ளிவிட்டார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள், மாட்டுக்கறி தின்றார்கள் என்று அடித்துக் கொண்டார்கள். ஆனால் உங்களால் நம்ப முடிகிறதா, ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்தியா, அதில் தான் அதிக அந்நியா செலவழியை ஈட்டுது. பிரதமரே பேசுறாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன். ஊரானுக்கு ஊட்டி விடுறது, உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுறது, அப்படி ஒரு தர்மம். ஒரு கோட்பாடும் கிடையாது. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், அவ்வளவுதான் கோட்பாடு, அவ்வளவுதான் பாலிசி, ஒண்ணும் கிடையாது. இங்க திமுக ஒரு கட்சி இருக்கு, சீமானுக்கு போட்டாதிய பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டாதிய பிஜேபி வந்துடும். அவனை முத முதல்ல தூக்கிட்டு வந்து இறக்கி விட்ட ஆலியாரு, ஒண்ணுமே இல்லாதவனை ஒன்னாக்குன ஆலியாரு. இந்த நாட்டில் ஆக சிறந்த ஒரு தலைவன், மனித புனிதன், விடுதலை போராட்ட வீரன் எங்க ஐயா நல்லகன் இருக்கிறார். அவர் கோவையில் நிற்கும் போது அவருக்கு எதிராக பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுத்து ஐயாவை தோக்கடித்தது யார்? யார்? காரைக்குடியில் எச்சிராஜாவுக்கு சீட்டு கொடுத்து சட்டசபைக்கு கூட்டிட்டு போனது யார்? நீங்க தானே பெருமக்களே, நீங்க தானே. ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். அதை திமுகவின் தொண்டர்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கடிதம் எழுதி யாரும் சொல்லியிலே. நானா? நானா? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். நான் இப்ப சொல்றேன், என் மக்கள்கிட்ட என்னை தாண்டிதான் நுழையணும். நம்பிக்கை இருக்கிற வீரன் நாம் தமிழருக்கு போடு. பிஜேபி வந்துடும் பயப்படுற கோலை யாருக்கு போடு? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சும்மா ஒரு பூச்சாண்டி கட்டுறது, அவனே 20 சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான், ஒரு சீட்ல வெல்ல போறதும் இல்லை. அதை பிடிச்சிக்கிட்டு வந்துடும், வந்துடும்ங்கிறது. இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வரவிடக்கூடாதுன்னு ஒரு வேலை நடந்துச்சுங்க. சந்திரபாபு நாயுடு, மம்தா அம்மா, முலாயம் சிங்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணியை வலுவாக அமைச்சாங்க. அது ஐயா ஸ்டாலின் இருந்தார். தேர்தலுக்கு அப்புறம் பிரதமர் யாருன்னு முடிவெடுக்கலாம்னாங்க. ராகுல் காந்தி அவங்க நம்பலை. தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம்னு இருந்தபோது தன்னுடைய அப்பாவுடைய சிலையை திறக்கவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மேடையில் ராகுல் காந்தியை வருக, நிலையாரும் ஆட்சியை தருக, அப்படி கலைஞரின் மகள் சொல்லுகிறேன்னு அப்படி எந்திரிச்சு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்தியாவில் வரவிடாமல் தடுக்க நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள்? என்ன முயற்சி செய்தீர்கள்? 20 சீட்டில் வென்று ஆட்சி அமைக்க போதா பிஜேபி? என் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான். கோட்பாட்டு அளவில் என்ன கேட்ட என் பேச, பண மதிப்பிழப்பில் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், ஒரு பதில். பணம் செல்லாத என்ன ஜிஎஸ்டி வரி நான் கேட்டேன். நீ ஒன்று செய், என் லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை கொடுத்துருன்னு கேட்டேன். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துச்சு, கடையில் பொருள்கள் விற்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஜிஎஸ்டி போனால் காலையில் பார்க்குற கடை விற்பனைக்கு எழுதி வச்சு போயிட்டான். இவர்கள் ஆட்சியாளர்கள், நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படி அம்மா உதவி ஆகும்? வட்டி வாங்குவீங்களம்மா? அம்மா, வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறது கந்து வட்டிக்காரன் வேலைம்மா, கவர்மெண்டோட வேலை இல்லைம்மா. இது ஒரு இது. இப்போ சிறு குறு தொழில் முனைவோர் ஏன் கடனாளி ஆனாரு? ஏன் ஆனாரு? வரி எடுத்துட்டு போயிட்டி. விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் ஆகிறான்? அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அதற்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. அப்ப யார் தீர்மானிக்கிறா? கரும்பா வாங்குறவன், தக்காளியா வாங்குறவன், கத்தரிக்காயா வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான். விலையை வச்ச தீர்மானிக்க முடியல, அதான் பிரச்சனை. 120 நாளைக்கு மேல டெல்லியில வேளாண் குடி மக்கள் போராட்டம் இருக்காங்க. அவன் நம்ம இனத்தை போலவே மானமும் வீரமும் கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் சீக்கியர்கள். அந்த சட்டத்தை பாருங்க, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு, பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் அத்தியாவசிய பொருள் இல்லை. சட்டம் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சொல்லிவிட்டால்
அந்த தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருள் இல்லாம ஆயிருமா? அத்தியாவசிய பொருளா இருக்கும் போதே பதுக்கிறான். அப்படி இருந்தாலும் உணவு பதுக்கல் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அதை நீக்கிவிட்டால் பெரிய பதப்படுத்துற கிடங்கை கட்டி பருவத்துக்கு வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு செயற்கையா ஒரு ஒரு தட்டுப்பாட்டை, வெங்காயம் கிடைக்காம, தக்காளி கிடைக்காம, உருளைக்கிழங்கு கிடைக்காம, பருப்பு கிடைக்காம, பயிர் கிடைக்காம தட்டுப்பாட்டை உருவாக்கி 10 ரூபாய் தக்காளி 1000 ரூபாய்க்கு விற்கலாம். இது விவசாயிகளின் பிரச்சனை, விவசாயிகளின் போராட்டம் என்று நினைப்பது போல ஒரு பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்ல. நாட்டில் வாழ்கிற 130 கோடி மக்களின் பிரச்சனை. ஒரு பொறுப்பான அரசு பாருங்க, இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அரசு பொறுப்பே இருக்குது. அப்ப ஏன் போட்டுச்சு? ஏன் போட்டுச்சு? அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் கார்ப்பரேட் முதலாளிகள் நம் நிலத்துக்குள் வந்து சொந்த நிலத்திலே நம்மளை கூலி அடிமைகளாக ஆக்குவதற்கு முன்பு கவர்மெண்ட் அரசு வந்து வேளாண்மையை அரசே செய்வது, அரசு பணியாக மாற்றி விடுவது என்று முடிவெடுத்துத்தான் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். வேளாண்மையை சார்ந்து தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கத்தை முன்னெடுக்கிறோம். வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்கறது? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. இப்போ ராமநாதபுரத்தில் பனைமரம் நிறையா இருக்கா? ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்கா? போடுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை, தொழிற்சாலை. நீ பதனியிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, கல்லிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, பனை மட்டையிலிருந்து நார் தயாரிக்கிற தொழிற்சாலை, ஓலை கொட்டான், நார் கொட்டான் செய்கிறது, பணம் பலத்தை எடுக்கிறது, பணம் பலத்திலிருந்து இனிப்பு மிட்டாய் செய்கிறது, பணம் பலத்திலிருந்து பணம் கிழங்குலேருந்து மைதாவுக்கு மாற்றாக நாங்கள் எங்கள் தலைவர் வந்து பணங்கிழங்கு அப்படியே அவிச்சு காய வச்சு அதை அரைச்சி மாவாக்கி மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்துகிறார். அதில் சப்பாத்தி செய்யலாம், களிக்கிண்டலாம், ரொம்ப நல்லது. இப்போ நானும் என் மகன் மாவீரன் பணம் கிழங்கு சப்பாத்தியாக சாப்பிட்றோம். அவன் களி சாப்பிட்றான், நான் சப்பாத்தியாக சாப்பிட்றேன். அப்போ மாற்று பொருளாதாரம் வந்துடுது எனக்கு. பனை போல உலகத்தில் எல்லா உறுப்புகளும் மானுடனுக்கு பயன்படுகிற ஒரு மரம் உலகத்திலே கிடையாது. தென்னை பராமரிக்கணும், பனைக்கு பராமரிக்கணும் இல்லை. ஓலையை மட்டும் மட்டையை மட்டும் கிழிச்சு விட்டால் போதும். எங்கெங்கே பனை மரம் இருக்கா? இண்டஸ்ட்ரி முடிஞ்சா சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, அங்கங்கே மக்களின் வாழ்விடத்திலே வேலை, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன்? பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம் போட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? அரசின் கல்வி தரத்தை உயர்த்திடுவேன். தனியார் பள்ளிகளை நோக்கி என் தாய் தந்தையர் கூட்டிகிட்டு போட்டு அரசு பள்ளிக்கு படையெடுத்து வந்துடுவான். அங்கே ஆகச்சிறந்த கல்வியை இலவசமாக கொடுத்துருவேன். 10 பைசா அவனுக்கு செலவில்லை. ஏ, தாத்தாவுக்கு முடியல, அம்மாவுக்கு முடியல, அப்பத்தாவுக்கு முடியல, அத்தைக்கு முடியல, கொண்ட அரசு மருத்துவமனைக்கு உலகத்தரத்திற்கு மருத்துவம் இலவசம். உனக்கு காசு இல்லை, நம்பிக்கையோட வருவான். அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா தாண்டா உயிரோட வர முடியுங்கிற நிலையை உருவாக்கிடுவேன். கதை முடிஞ்ச சட்டம் அப்படி போடுவேன். முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, உடம்பு முடியல அரசு மருத்துவமனையில் படு, பிள்ளையை படிக்க வைக்கணும், அரசு பள்ளி கல்லூரில் படிக்க வைக்கும். வக்கீல் என்ன பண்ணுவேன்? தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கா? போயிட்டு வா. வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு உட்கார்ந்துக்கிறது. அரசு பள்ளியில் படித்தது எத்தனை பேர்? முதல்ல அவனுக்கு வேலையில் முன்னுரிமை. அரசு கல்லூரியில் படித்தது எது? அவன் தமிழ்லேயே படித்தவன் யாரா? என் பிள்ளைகள்லாம் தமிழில் படித்தது யார்? தமிழில் தமிழ் பயிற்று மொழியாக படித்தவன் வேலையில் முன்னுரிமை. ஆங்கிலம் எதுக்கு படித்தாப்பா? வெளிநாட்டில் வேலை செய்ய போப்பா. எப்போ நீ என்னப்பா படித்தா? ஐயா நீ ஹிந்தி படித்தேன். எதுக்குப்பா படித்தா? ஐயா வட இந்தியாவில் வேலை வைக்க. போயிட்டு வா ராசா. அவனை இங்கே வந்து என் ஊரில் பானி பிரி சோன்னு சோன்பா புடி சொட்டர் வித்துக்கிட்டுறான். இங்கே வந்து என் ஊரில் மேசையை தொடச்சிக்கிட்டு இருக்கான். எதர் மேகே ஆவே அப்படின்னு பேசிட்டுறான். நீ என்ன இவங்க இந்தி படி ஏய், இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தன்னிறைவை அடைந்து விட்டார்களா சொல்லு. ஐயோ ஒரு கூட்டம். நான் யாரையும் தொந்தரவு பண்ண போறதில்ல. இதில் படித்தவனுக்கு வேலையில முன்னுரிமை. தானா திரும்பிவான். தமிழில் பேர் வைக்கிறானா? அவனுக்கு பரிசு. எங்கள் அண்ணன் 500 ரூபா ஈழ தமிழில் வைப்பகத்தில் போட்டாரு, நான் 5000 போட்டுருவேன். அவனுக்கு நிலைத்த வைப்பு தொகை. என் பிள்ளைகளை இப்போ கேட்டு கேட்டு தமிழில் பேர் வைக்கிறான். தூய தமிழில் வச்சு விடுங்கண்ணே. இல்லைன்னா அங்கே பாருங்கள், ஒரு மொழியில் எழுத்து வரி வடிவம் மாறலாம், எழுத்து வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறிடக்கூடாது. என் கையெழுத்து போல என் தம்பி இளங்கோ கையெழுத்திருக்காது, ஜவஹர் கையெழுத்திருக்காது, என் தங்கச்சிகள் கையெழுத்திருக்காது. ஆனால் ஒளி ஒன்றாக இருக்கணும். கணேசு என்றால் தமிழாக இல்லை, கணேசன் என்றால் தமிழாக இருக்கு. சுரேஷ், மகேஷ், ரமேஷ், பாம்பு மூச்சு விட்ட மாதிரி புசு புசுன்னு பேர் வச்சுட்டாலே கூடாது. புரியுதா? தமிழில் பெயர் தாங்காத ஒரு இனத்தின் கூட்டம்
எப்படி தமிழனாக அடையாளப்படும், எப்படி அடையாளப்படும்? உலகில் எல்லா மாநில எல்லா மொழி வழி தேசியனங்களும் அவன் தாய்மொழியில் தான் பேர் இருக்கு. தமிழனுக்கு தான் என்ன வைக்கிறதே தெரியல. என்ன அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் உங்க பேர் என்னப்பா? யுகேஷுங்கிறான். என்ன யுகேஷா? என்னடா அது? அப்படி போயிடுச்சு. அதையெல்லாம் நாங்கள் மீட்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எங்கிருந்து வர்றோம்? புள்ளியிலிருந்து எந்திரிக்கிறோம். புள்ளியிலிருந்து, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கல, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நாங்கள் விதையை தொலைச்சிட்டோம். எங்கள்கிட்ட விதை இல்லை. முன்னாடிலாம் தக்காளியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சட்டியில் போட்டு கலக்கி அந்த விதையை சாம்பலில் போட்டு பிறட்டி சொலகில் போட்டு காய வச்சு ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு அடுப்பணையில் போட்டுருவோம். அப்புறம் பருவம் தானே விதைப்போம். அப்படி முளைக்கி அப்படியே சுரக்க விதை, பாக்க விதை, இந்த பீக்கங்காய் விதையை கொண்டு வந்து மாட்டு சாணத்தில் தட்டி சுவரில் அப்படியே காய வச்சு அப்படியே ராட்டியோடு வச்சுருப்போம். பருவம் தானே உடச்சி விதைச்சி விட்டுருவோம், முளைச்சிரும். இப்போ எல்லா விதைகளையும் விற்று விட்டார்கள். சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு? விதையை நான் அவன்கிட்ட தான் வாங்கணும். அவன் விதையை கொடுப்பான். ஒரு கிலோ தக்காளி விதை 1000 ரூபாய்னாலும் நான் வாங்கணும். வாங்கிட்டு வந்து விதைச்சேன்னா முளைக்கும். அந்த இதுக்குள்ள விதை இருக்கும், அதை எடுத்து திருப்பி போட்டால் முளைக்காது. ஏன்னா மரபணுவை மாற்றிட்டான். முன்னாடி தக்காளி 2 நாளில் வெடிச்சிரும், அழிகிறோம். இப்போ 30 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குது. தக்காளியை கீழே போட்டால் தெரிக்காது, குதிக்கும். என்னடா பண்ணிங்கன்னா தவளை கொழுப்பத்துக்கு உள்ளே செறி வச்சிட்டேன். அது என்ன பண்ணது? தவி தவி ஓடுது தக்காளி. அன்னைக்கு பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்? நல்ல கத்திரிக்காயை சந்தைப்படுத்திட்டு விவசாயி நிலமே பாருங்கள், நல்ல கத்திரிக்காயை பொறுக்கி பொறுக்கி சாக்கலை கட்டி சந்தை கொண்டு போயிடுவோம் வியாபாரத்துக்கு. பூச்சி கத்திரிக்காயை கொண்டு வந்து கூடையில் வச்சுக்கிட்டு இந்த பூச்சி இருக்கிற பகுதியை ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு பூச்சி இல்லாத ஒரு பக்கம் இருக்கும், அதை குழம்பு சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தவங்க தான். நல்ல மிளகாயை பூரா விட்டுட்டு சொத்த மிளகாயை பொறக்கி சாக்கலை கட்டி மச்சரில் போட்டு அதை அரைச்சி சாப்பிடுவோம், நல்ல மிளகாயை விற்றுப்படுவோம். ஒரு பாவப்பட்ட கூட்டம், பாவப்பட்ட கூட்டம், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மிளகாய் செடிக்குள்ளே போனால் நான் மறைஞ்சிருவேன். இப்போ குனிஞ்சு பொறுக்கிறான், குனிஞ்சு. 2 இலையை விட்டு எள்ளு பூத்துருச்சு. மரபணு மாறிட்டது. அறிவு சிறந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டம் வருது. மக்கள் தொகையும் உற்பத்தியும் சமவிகிதத்தில் பயணிக்காத நாடு பற்றாக்குறையை சந்திக்கும். பாப்புலேஷன் ப்ரொடக்ஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதான் மார்க்ஸ் சொல்கிறான். இல்லைன்னா பற்றாக்குறை தான் வரும். அப்போ என்ன செய்யணும்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும், பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்தணும். 20 வருஷம் திட்டத்தில் ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று கொண்டு வராங்க மேயர் இந்திரா காந்தி. அப்போது ஆசிரியர்களை அந்த பணிக்கு அமர்த்தி கிராமங்களில் போய் 2 பிள்ளைக்கு மேலே வேண்டாம், நீங்கள் போதும், 4 குழந்தை பற்றிட்டு இல்லை, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறங்க, ஆப்ரேஷனுக்கு அரிசி தரம் காசு தரம்னு கூப்பிட்டு போய் பண்ணாங்க. அப்போ குழந்தை பெறுகிற திறன் அதிகமாக இருந்துச்சு. முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர். கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர். கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் வந்துருச்சு. கடைசியா இப்போ அன்னைக்கு பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அன்னைக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு திறன் இருந்தது, அதை குறைக்க போறாங்க. இன்னைக்கு திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தறுப்பு மையங்கள். வாருங்கள் வாருங்கள், நான் ஐஸ்வர்யா போனேன், எனக்கும் ஒரு குழந்தை, நான் தாயாகிவிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 25 ஆண்டுகள் கால் நூற்றாண்டுகளில் எவ்வளவு பெரிய மாறுதல். ஏன்னா மனிதனுக்கும் மரபணு மாறிடுச்சு. இந்த பேராபத்தில் இருந்து என் இனம் மீட்சியுற நாம் செய்ய வேண்டியது நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. தூய காற்று சுவாசிக்க 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நான் இருக்கிற பனையை பயன்படுத்தி காட்டிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் போனதுக்கு பிறகு என் பிள்ளை அதை பிடிச்சுக்கிடுவான். 10 ஆண்டுல என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போர்த்திடுவேன். மாணவர்கள் மக்கள் எல்லாரையும் மக்கள் இயக்கமாக மாற்றி மரம் நடுதல். 10 மரம் நட்டானா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து பாராட்டுவேன். நீங்க உங்க வீட்டில் நட்டு வச்ச மரமானால் வெட்டுறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கணும். வட்டாட்சியர் மாவட்டாட்சியர் அனுமதி கேட்கணும். நான் சட்டம் அப்படி போடுவேன், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. உனக்கு மரத்தின் தேவை இருக்கா? வேணுமா? 100 மரம் நட்டு காட்டு, காட்டியா நட்டுட்டியா? சரி வெட்டிக்க. இல்ல மனிதரை வெட்டி கொலை செய்வது போல எப்படி குற்றமோ அப்படி மரங்களை வெட்டுவது குற்றம்னு ஜெயிலுக்கு போடுறேன். சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. பழச்சாறு, கரும்புச்சாறு, பதநீர், இளநீர், நொங்கு, இதையெல்லாம் தேசிய குடிபானங்களா அறிவிச்சு விட்டுருவேன். கல்லு, தென்னங்கல்லு, பனங்கல்லு, அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு திறந்து விட்டுருவேன். கன்னியாகுமரி நாகர்கோயில் போறனா தென்னை மரம் இருக்கா? பொள்ளாச்சி போறனா தென்னை மரம் இருக்கா? போடா இண்டஸ்ட்ரிய, தேங்காயிலிருந்து தேங்காய் நாயிடுறா, தேங்காய் நாயிடு, தேங்காயிலிருந்து நார் தயாரி, அங்கே தட்டி பின்னு ஈக்குச்சி எடுத்து விளக்கு மாறு கட்டு. சீனாவிலேருந்து பிளாஸ்டிக் விளக்கு மருந்து கொட்டினா தான் ஓடி சுத்தமாகுமா? ஏன் விளக்கு மாறில் கொட்டினா சுத்தமாகாதா?
இங்க சென்னையில போறான் சீனா பாய் அதுல படுத்தா தான் அவன கனவு வருமா தூக்கம் வருமா என் பாயில ஒருத்தர படுத்து பாரு எப்படி கனவு வருதுன்னு பாரு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல கற்பனை செஞ்சு பாருங்க 2000 ஏக்கர்ல மாட்டு பண்ண இந்த மாடு இல்ல நாட்டு மாடு என்கிட்ட இல்ல ஆனா குஜராத்ல ராஜஸ்தான்ல பிரேசில்ல இருக்கு நம்ம மாடு இருக்குது பாரம்பரிய மாடு அவன் கொண்டு போயிட்டான் இறக்கணும் இறக்கி பண்ணை மாடுகளை வளர்த்து மாடு வளர்ப்பதை அரசு பணியா மாத்திடுவேன் எங்க தாத்தா ஆத்தா மேய்கிற மாதிரி வாங்குறா வச்சுட்டு தூக்குச்சட்டில பழைய சோற தூக்கிட்டு போறதில்ல குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கிறது சுத்தி கண்காணிப்பு கேமரா வச்சிருந்து சுத்தி முள் வெளியே போட்டு ரெண்டு அடுக்கில் மின் தடை துப்பி தொட்டுக்கிட்டு கல்லூட்டி எரிஞ்சிக்கலாம் விளையாட முடியாது பண்ணையில அங்கே துணை காவல் நிலையத்தை போட்டு விட்டுருவேன் 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளத்தை வெட்டி விட்டுருவேன் அவனா போய் குடிச்சிட்டு மேச்ச நிலங்களை உருவாக்கிட்டு மேஞ்சிட்டு வந்து சாணியை போட்டுருவான் இவங்க இயற்கை உரத்துக்கு திரும்பணுங்கிறாங்க இயற்கை விவசாயம்ங்கிறான் ஆடு மாடு சாணி போட்டா தாண்டா புழுக்க போட்டா தாண்டா இயற்கை வரும் நான் மாடு வளர்க்கணுங்கிறது ஐயோ மாடு வளர்க்க ஸ்டாலின் வந்து பால குழந்தைகளை கூத்து வரான் பால் என்ன உங்க வீட்டு குழாயிலிருந்து திருநா வந்துருமா அது மாட்டிலிருந்து தானே வரணும் எதையுமே யோசிக்கிறது இல்லை நான் வேளாண்மை செய்வேன் பண்ணை நிலங்களை உருவாக்கி கூட்டு பண்ணை விவசாயங்களை செஞ்சு என் மக்களின் உணவு தேவையாக மீதி பிற மாநிலங்களுக்கு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன் இயற்கை பண்ணையை காணொலி ஆவணமாக எடுத்துக்கிறோம் அச்சு ஆவணமாக எடுத்துக்கிறேன் என் பிள்ளைய படிக்கிறா பாருங்க இந்த எம்பிஏ எம்பிஏ படிக்கிறா பாருங்க படிச்சுட்டு வேலை இல்லாமட்டா இங்கே வாடா அமெரிக்காவில் போய் எல்லாம் ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த காட்டு காணொலி ஆவணத்தை போட்டு என் பண்ணையில் பாரு இயற்கை உரம் ஒரு ரசாயனம் இல்லாமல் அப்படி அப்படி விளைய வச்சிருக்கேன் பாரு இந்த பண்ணையிலேருந்து உனக்கு உணவு ஒரு தடவை வந்து பார்வையிடுங்க நீங்கள் வாங்க எங்கள் நாட்டுக்கு விருந்தினரா பார்த்தானா வாங்கிடுவான் ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா ஆனால் அவன் தேவைக்கு தகுந்த ஈடு கொடுக்க முடியல நான் ஏற்றுமதி செய்வேங்கிறேன் ஏற்றுமதி செய்வேன் மாட்டிலிருந்து பால் அங்கே ஒரு தொழிற்சாலை பால்கோவா தயாரிக்கிறது பாலாடை கட்டி வெண்ணெய் தயாரிக்கிறது நெய் தயாரிக்கிறது தயிர் தயாரிக்கிறது எப்படி பாருங்க எவ்வளோ வேலை இருக்கு பால் தனியாக மக்களின் தேவைக்கு விற்பனைக்கு பிற மாநிலங்களுக்கு வேணுமா இப்போ ஆந்திராவிலேருந்து வருது நமக்கு நான் ஆந்திராவுக்கு உனக்கு வேணுமாப்பா எனக்கிட்டே மாடு இருக்குப்பா பால் இருக்குப்பா போதும்ப்பா நான் பார்த்துக்கிறேன்ற என் பொருளாதாரத்துக்கு அவன்கிட்ட போகணும் இப்போ சாணம் போடுது வேக்கம் கிளியர் இருக்கிறவர் நம்ம வீட்டில் வேக்கம் கிளியர் அது மாதிரி எந்திரம் இருக்குது சக்கு சக்குன்னு உரிச்சு ட்ரக்கில் போட்டு கொண்டு போய் 1.5 கிலோமீட்டரில் 100 ஏக்கரில் உரக்கடங்கு வச்சுருப்பேன் இயற்கை உரக்கடங்கு என் மாடுன்ற போகிறது ஆடுன்ற கழிவு எல்லாத்தையும் கொண்டு அதில் போட்டு மக்குற குப்பை மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் மக்காத பிளாஸ்டிக் பாலித்தீன் நான் வந்தவனை தடை பண்ணிடுவேன் ஏன்னா என் மண் எனக்கு முக்கியம் இந்த ஒரு நிலம் தான் இருக்குது என் பிள்ளைகள் வாழுகிற வாய்ப்பான நிலமாக வச்சு விட்டு போகணும் அதுக்காக தான் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அங்கே மக்கிய குப்பையை அங்கிருந்து நான் நிலத்துக்கு மறுபடியும் இயற்கை உரத்தை கொண்டு வருவேன் அந்த மக்கிய குப்பைகளிலிருந்து பயோகேஸ் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்து இவங்களை மாதிரி என் பூமி தண்ணி ஈரக்குலையாக இருக்கிறது இதயத்தை இருக்கிறது சிறுநீரத்தை இருக்கிறது அந்த வேலையெல்லாம் கிடையாது பாருங்க புத்தர் சொல்றாரு பூவில் வண்டு எப்படி தன் உன் தேனை வந்து பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் அது தேனை உறிந்தி தேனை உண்டு விட்டு செல்கிறதோ அப்படி நீ இயற்கையை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறார் அவர் சொல்லி எவ்வளோ காலாயிடுச்சு காந்தி சொல்றாரு இந்த இயற்கை அன்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறாள் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்றார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இந்த பூமி வாழ முடியாத பூமியா மாறிச்சு வேற கிரகங்களை நோக்கி நீங்க படையெடுங்கிறான் எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்று சொல்றாங்க இதை எச்சரிச்சுக்கணும் தேர்தல்வாதிகள் அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் நாம் தொடர்ந்து போராடணும் என் அன்பிற்குரியவர்களே எலும்பும் நரம்பும் இல்லாத புழு அடித்தால் வெடிச்சு துடித்து போராடுகிறது தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை புலியாக மாறி பாய்கிறது நாம் எப்ப போராட போறோம் எப்ப புலியாக மாறி பாய போறோம் புரட்சி என்ன 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 புரட்சினா என்ன ஒரு விளக்கில் எரிகிற ஒரு மெழுகுவர்த்தி ஒரு தீபம் அதில் எரிகிற நெருப்பை ஃபூ என்று வாய்க்கிட்ட இருந்து ஊதுற காத்து அணைச்சு விட்டுருது வாய்க்கிட்ட வாயால் ஊதுற காத்து சிறிய விளக்கில் எரிகிற தீயை அணைத்து விடுகிறது ஆனால் அதே தீ அடர்ந்த காட்டுக்குள் பெருநெருப்பாக பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கிறது இதுதான் புரட்சி அதுக்கு என்ன வேணும் ஒற்றுமை வேணும் ஓர்மை வேணும் அதுதான் வலிமையாக மாறுகிறது தனி மனிதன் சீமான் நடந்து போனால் சாலையில் விபத்து ஏற்படும்
நாம் எல்லோரும் எழுந்து நடந்து கொண்டால் போக்குவரத்து நிறுத்தப்படும், டிராபிக் ஜாம் ஆயிப்பு. இதுதான் கோட்பாடு, இதுதான் தத்துவம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னை ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குழஞ்சதுன்னா வளர முடியுமாங்கிறாரு நமது தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதை புரிந்து கொண்டு தமிழ் இளம் தலைமுறையின் இனியேனும் தம் சாதி மத உணர்ச்சிக்கு ஆட்படாமல் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு வாருங்கள். ஒரு வலிமை மிக்க தேசியனத்தின் மீட்சிக்கு எழுச்சிக்கு ஒரு பெரும்படையை கட்டி எழுப்புவோம். பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற தூய தேசம் படைப்போம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, தூய குடிநீர் கிடைக்க வசதி, தூய காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், நீர் வளம் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு மாபெரும் அரசியல் படை, அதுதான் நாம் தமிழர் என்கிற புரட்சி படை. எனவே என் அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள், வேளாண்மையை கைவிட்டு வேளாண்மை விட்டு வெளியேறும் போது நாடு எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ளும்? நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்கள் கடையில் காசு கொடுத்து விட்டால் வந்துருது காய்கறி, கீரை, பால், முட்டை, அரிசி என்று கருதுகிறார்கள். அந்த கடைக்கு அதை கொண்டு வந்து தருவன் யார்? அவன் விவசாயி. அவன் எங்க இருக்கான்? கிராமப்புறங்கள்ல. கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேறும் போது அத்தியாவசிய உணவுப் பொருளை விளைய வைக்கிற விவசாயி வெளியேறிட்டான்னா அப்ப எங்கிருந்து நகர்ப்புறத்துக்கு உணவு வரும்? நகரங்கள் பிதுங்கி வழிந்து கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. இது சரியான போக்கு அல்ல. அப்ப சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்க்க முடியாது. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு முதன்மை கொடுக்கிறோம். கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் இது எல்லாமே வந்து அங்கு கிடைச்சிருச்சு. நான் வாழ்விடத்திலிருந்து அவ்வாழ்விடத்துக்கு நகத்திட்டேன்னா இதைத்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் புறா திட்டம் என்கிறார்கள். அங்கே கொண்டு போய் வச்சிட்டோம்னா என் மக்கள் அதை விட்டு வெளியேற மாட்டான் அப்படி இருக்கும். அங்கே கலை, இலக்கியம், பண்பாடு, என் இனத்தின் மரபு எல்லாமே அப்படி இருக்கும். அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தான் அதுக்கு வாய்ப்பு. அப்போ நீர் நஞ்சாகாது, நிலம் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது நிலம் வளர்ந்த தொழிற்சாலையில். அது ரொம்ப முக்கியம். இப்படி இப்படி கற்பனை பண்ணுங்க. இப்போ ஒரு ஒரு தக்காளி போடுறோம், 2000 ஏக்கரில் போடுறோம். அந்த தொழிற்சாலையில் என்ன தக்காளி விளைய வச்சு குளிரூட்டப்பட்ட கிடங்களை அதை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். அங்கே பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை போடுறோம், தக்காளியிலேருந்து பழக்கூழ் ஜாம் தயாரிக்கிறது, ஊறுகாய் தயாரிக்கிறது. இந்த தொழிற்சாலையில் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 2000 ஏக்கரில் எள்ளு போடுறோம், எள்ளுருந்து எண்ணெய் தயாரிப்போம் தொழிற்சாலை, எள்ளு மிட்டாய் தயாரிப்போம், எள்ளு புண்ணாக்கு தயாரிப்போம், அதை மாட்டுக்கு தீவனமாக வச்சுக்கிறோம், நிலத்துக்கு உரமாக வச்சுக்கிறோம், மிட்டாயை குழந்தைகள் கொடுப்போம், எண்ணெயை விற்போம், நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெய் அங்கே ஆட்டி அப்படி விற்போம். அப்போ பொருளாதாரம் மாறிடுது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாராயத்தை வித்து சாடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல என் அன்பு சொந்தங்களே, அது செயல். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அதைத்தான் 10 ஆண்டுகளாக என் இனத்தின் மனத்தில் தூய் கொண்டு வருகிறோம். புரட்சிகர விதைகளை முளைத்து வருகிறது. பிதுங்கி நிற்கிறா பாருங்க சின்ன சின்ன பசங்க இளைஞர்கள். அவன் எனக்கு நம்பிக்கை விட்டான், அண்ணன் நம்ம ஜெயிச்சுட்டோம், நம்ம வென்றுவோம், நம்ம வெல்லுவோம். எழுச்சி மிக்க இளைஞர் படை திரண்டு வருகிறது ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்காக. ஈழத்தாயகத்தில் என் இனமக்களை கொன்று குவித்த அந்த அநீதிக்கான நீதியை பெறுவதற்கு இதுவரை போராடி கொண்டிருக்கிற முடியல. காரணம், அதிகாரமற்ற எளிய மக்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். அதுக்காக தான் அதிகாரத்தை நோக்கி விரைகிறோம். என்ன அம்பேத்கர் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற கோட்பாட்டை வகித்துக் கொண்டு பாயிரும். எல்லா துன்பப் போட்டுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அவர்கிட்ட அவர் சொல்றாரு, கல்வி கொடுத்து ஒருவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டால் மட்டும் அவனை வாழ வைத்து விட முடியாதுங்கிறார். பிறகு என்ன கொடுக்கணும்னு கேட்கிறான் கல்வியால. அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறார். நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் பாருங்க, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை.
உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. எந்த பற்று வேணாம், மனைவி வேணாம், தாய் வேணாம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம் என்று துறவரம் கொண்ட துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்று போதிக்கிறார். அந்த உழவின் பெருமையை புரிந்து கொண்ட உழவர் குடி மக்கள் நாம். அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், உங்களை நம்பித்தான் இந்த மகன் இந்த வேலையை செய்கிறேன். பெரிய வேலைதான், கடினமான பணிதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெரும் கனவை நீ சுமந்து அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தூக்கி சுமக்கிறோம். என்னை சொல்லுவான் சாதா சாத்தியமில்லாத பேசிக்கொண்டிருக்கிறாரு, சாத்தியமில்லாத பேசிக்கொண்டிருக்கிறாரு. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை அன்பிற்குரியவர்களே. தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அதனவே தான் தேவையை கண்டுபிடிப்பின் தாய்னா, டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பறவைகளைப் போல விண்ணில் பறக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமில்லை என்றால் வானூர்தி வந்திருக்காது. என் உடன் பிறந்தார்களே, வந்திருக்காது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியத்திலிருந்து பிறக்கவில்லை, தேவையிலிருந்து பிறந்து விட்டது. அலைபேசி நாங்கள் முன்வைக்கிற அந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? சேகவரா சொல்றான், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சாத்தியப்படுத்த முடியாத ஒன்றை சாதித்து காட்டுவன் தான், சாத்தியப்படுத்தி காட்டுவன் தான் புரட்சியாளர். அறிஞர் பெர்னார்ட் ஷா சொல்றார், உலகில் பெரும்பாலானவர்கள் உலகம் போற போக்கிலே தான் போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஆனாலும் பாருங்கள் உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான். அப்படிதான் மார்க்ஸ், அப்படிதான் எங்கெல்ஸ், அப்படிதான் இங்கர்சால், அப்படிதான் சாக்ரட்டிஸ், அப்படிதான் பிளாட்டோ, அப்படிதான் அரிஸ்டாட்டில், அப்படிதான் ஹோசிமின், அப்படிதான் ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்படிதான் சேகுவேரா, அப்படிதான் அம்பேத்கர், அப்படிதான் புத்தன், அப்படிதான் பூலே, அப்படிதான் யாசர் அராபத், அப்படிதான் சுபாஷ் சந்திர போஸ், அப்படித்தான் பகத்சிங், அப்படித்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகுதே பிரபாகரன் அவர்கள். அதெல்லாம் முடியுமா முடியாதா இல்ல, முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிங்கிறான். இம்பாசிபிள் போலீஸ் டிக்ஷனரிங்கிறான் நெப்போலியன். சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார் இப்படி, நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அலெக்சாண்டர், கிரேக்க வீரன் அலெக்சாண்டர், அதுவரை பெற்ற அத்தனை வெற்றிகளையும் செல்வங்களையும் பொருட்களையும் தன் நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். தம்பி தங்கைகளே, நண்பர்கள் கேட்கிறார்கள், அலெக்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாயே அலெக்சாண்டர், உனக்கென்று ஒன்றுமில்லையே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது வேகமாக ஓடி தன் குதிரை மேலே ஏறி விண்ணை நோக்கி தன் கையில் இருந்த வாளை உயர்த்தி நம்பிக்கை இருக்கிறது என்று முடித்தானே. அன்பிற்குரிய மக்களே, புரட்சியாளர் அம்பேத்கர், நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை உண்டு, அதுவே உன்னை வெற்றியடை செய்யும். நாங்கள் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டு இந்த நிலத்திலே இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். யாருக்கோ உழைக்கிறோம், யாருக்கோ போராடுகிறோம், யாருக்கோ பாடுபடுகிறோம் என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. நாம் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்கணும். அந்த திமிரோடு தான் இந்த நிலத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலிலே வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வருது, ஆனால் ஒரு மாறுதலும் வரலை. இந்த தேர்தலாவது மாறுதலுக்கான தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலாவது இருக்கட்டும். அரை நூற்றாண்டு காலமாக திமுக மாறி அதிமுக பார்த்துட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, ஒரு முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். பூமியின் சொர்க்கமாக இருக்கு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைப்பேன். கல்வியில் சிறந்த நாடு உலகத்தில் தென்கொரியா தான், என்னிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள், உலகத்திலே சிறந்த கல்வியில் என் தமிழ்நாடு தான் என்ற நிலையை கொண்டாந்து நிறுத்துவேன். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்போம், தனித்திறன் கல்விக்கு. அப்படிதான் இருக்கணும். மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடக்கூடாது. கரூரில் சாருக்குன்னு ஒரு மாணவன்,
760 மதிப்பெண் தான் 12 பெற்றிருக்கான் பிளஸ் டூல. ஆனால் தீப்பெட்டி அளவே இருக்கிற ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சு நாசா வாங்கி பறக்க விட்டுருச்சு விண்ணில். அப்ப அறிவில்லையா அவனுக்கு? அறிவில்லையா? எப்படி இருக்கு? அப்படி மதிப்பிடக்கூடாது. கலப்பை கண்டுபிடித்தவன், தூண்டுமுள்ளி கண்டுபிடித்தவன், கோடாரி கண்டுபிடித்தவன், மம்முட்டி கண்டுபிடித்தவன், எந்த பல்கலைக்கழகமானவன்? அவன் விஞ்ஞானி இல்லையா? அவன் விஞ்ஞானி இல்லையா? அறிவு என்பது என்ன? ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பகுத்த அறிவு. மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும்னு போயிட்டான். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம்! ஏன் மாங்காய் காய்ச்சா மங்குது? மாம் பூக்கள் உதிராம இருந்ததுன்னா பருவக்காற்று பொய்யாயிடுச்சுன்னு அர்த்தம். பருவக்காற்று பொய்த்துருச்சுன்னா பருவமழை பொய்த்துரும். புளியங்காய் காய்ச்சிச்சுன்னா அப்ப பருவக்காற்று வீசி இருக்குது. சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டான். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேலன்ட்டான். எல்லாமே பகுத்து வகுத்து என் முன்னவர்கள் வைத்து விட்டு போய்விட்டார்கள். எல்லாம் அறிவு. அறிவு கோயில்ல கோயில்ல கோயில கட்டி குளத்தை கட்டி குளத்தை விட்டு ஏன் ஆலமர அரசு மரத்தையும் நடனும்? ஏன் வேற மரத்தை நடல? ஆலமரமும் அரசு மரம் தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்றை வெளியிடுது. 24 மணி நேரம் வெளியிடுது. நல்ல காற்றை என் பிள்ளை இந்த குளத்துல குளிச்சுட்டு உட்கார்ந்து செத்த நல்ல காற்றை சுவாசிட்டு போகணும்னு என் முன்னவர்கள் செஞ்சிருக்கான். சயின்ஸ், சயின்ஸ். மண்புழு பார்க்க அற்பமாக இருக்கிற அந்த உயிரினம் செய்வதை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் ஒரு அறிஞன். என்ன சொல்றா? 40,000 முறை தன் வாழ்நாளில் நிலத்தை உழுங்கிறான் மண்புழு. மேலே சாப்பிட்டு கீழே போய் கழிவு போடும், கீழே சாப்பிட்டு மேலே வந்து போடும், உழுதுகிட்டே இருக்குங்கிறான். அந்த மண்புழு ரசாயன உரத்தை கொண்டு விட்டு மண்புழு தயாரிக்கிற உரக்கிடங்குன்னு தனியாக வச்சு வித்துக்கிட்டு தான். மீன் முடிக்க போகும்போது தூண்டி முள்ளோட போவான், அப்படி குச்சிக்கிட்ட குத்துவோம், 10 புழு வரும், எடுத்து டப்பாக்கில் போட்டு மீன் அடிச்சு வருவான். இப்போ மண்புழு காணும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு உதவும். சாதி மரம் சத்தியமா கடவுளி சமயவெளி கண்ணன் தமிழுக்கு நோய் 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 இடை வந்த சாதியனும் இடம் ஒழித்தா ஆவது நம் தாய் தாய் தாயே. எந்த தாய்? தமிழ் தாய். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல அதை தவிக்கிறார். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவனனே, முதலில் சாதியை ஒழிக்கணும், அப்புறம் தமிழை வளர்க்கணும். பாதியை நாடு மறந்தால் மற்ற வாதி துறக்கவில்லை. தமிழ் இளம் தலைமுறையினர் அந்த சிந்தனைக்கு போய் அந்த நோக்கில் போய் சிக்கிக்கிறது. எங்கள் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினரை பாடுகிறார். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். உங்கள் பெற்ற தாயோ 10 மாதங்கள் சுமக்கிறார், ஆனால் பூமி தாயோ வாழ்நாள் முழுக்க உங்களை சுமக்கிறார். இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ நீங்கள் எருவாகும் அவமடியில் தானே. பிறந்த ஆண் பிறந்தவுடன் அன்னையின் மடியில் இருந்த அடுத்தாடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. ஆதலினால் என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். காரணம், நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். ஏ ஆகவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். இடத்தை உறுதி செய், இனத்தினை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசார்கள் ஏற்றவன். உலகில் நிர்வாண உடலும் நிலமற்ற இனமும் அவமானகரமானது எங்கள் உயிர் தலைவர் கற்பிக்கிறார். எச்சரிச்சுக்கிறீங்க, எச்சரிச்சுக்கிறீங்க. நம் பூமி பாலைவனமாகிட்டு இருக்குது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்ல இயல்புலந்து நடுக்கமுற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று இளங்கவடிகள் பாடுறார். ஏறக்குறைய பாலைவனமாகிட்டு இருக்கு. எப்படின்னா, அதுக்கு உணர்த்தது யாருன்னா பணமரம். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை குடிச்சுட்டு வந்து வாழும். இப்போ கழுத்து முறிஞ்சு செத்து செத்து விழுகுதுன்னா நிலம் நீரற்றதாக மாறிக்கொண்டிருக்கு, பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குது. அப்போ இனி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாறிச்சுன்னா எங்கே போவோம்? அதை முடிவெடுத்துக்கணும். அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகிட்ட ஆட்சி ஆதாயத்தை கொடுத்துரு. ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க நான் நாட்டை பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. கரும்போட கையேற்றி நிற்கிறான் வாழ்றதுக்கு. ஒரே பசித்து உணவுங்கிற ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டுக்கணும் விவசாயிக்கு. உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைக்கிறான். அப்போ உணவிட்டவரை நினைக்கணுமா வேணாமா? கொஞ்சம் நினைங்க,
கொஞ்சம் நினைங்க, மாறுவோம் மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான நேரம். ஏப்ரல் 6 ஒரே ஒரு வாக்கெந்திரத்தில் விவசாயிக்கு ஒரு ஓட்டு. ரெண்டு கரும்போட அணிகிறார் அவரு, கரும்போட ஏறுகிறார். தன்னை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிற கரும்பை போல நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு என் மக்களுக்கு பாடுபடுவோம் என்பது உணர்த்துவது தான் அந்த சின்னம். காளை மாட்டை கேட்டேன், புளியை கேட்டேன், மயிலை கேட்டேன். உயிரோடு இருக்கிற எதையும் தர முடியாதுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் விவசாயி எனக்கு சின்னமாக கொடுத்துருக்குன்னா விவசாயி உயிரோடு இல்லை. அதையே எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு ஏன் கொடுத்துருக்க? உயிரை கொடுத்தாவது சீமானவன் பிள்ளைகளும் விவசாயியை காப்பாற்றிடுவான். அதனால என் அன்பிற்குரியவர்கள், அருமை சொந்தங்கள், இங்கே ராமநாதபுரத்திலே போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல் கண் இளங்கோவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். திருவிடானை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி ஜவஹர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். முதுகுளத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரஹ்மத் நிஷா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். பரமக்குடி தகுதியிலே தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சசிகலா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.